D3 ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல ஹீரோ யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் விஜய்ல காதலிக்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ரன் ஆயிட்டு இருக்கோம்ல, அவரோட ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா பிரஜின் நடிச்சிருக்காரு. அவருக்கும் இந்த சீரியலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அவ்வளவு கிரேஸ் வந்துட்டு இருக்கும். நிறைய பேரோட காலர் டூன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரியலோட பாட்டா தான் நிறையவே இருந்துட்டு இருந்தது. அவர் தான் கிரைம் த்ரில்லர் படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சுத்தி நிறைய பீப்பிள்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகுறாங்க. அந்த மிஸ் ஆன பீப்பிள்ஸ் எல்லாருமே அதே நாளில் வந்து இறந்து போறாங்க. அந்த பிளேஸ் வந்து க்ளோஸ் செய்யப்படுது. அவங்க எப்படி இறக்குறாங்க, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரஜின் போலீஸ் ஆஃபீஸரா வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு. படத்துல அங்கங்க கொஞ்சம் டிராபேக் இருந்தாலும் படம் பார்க்க நல்லா இருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ நான் ஏன் சொல்லணும் வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு படம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ சொல்லிட்டு சீக்வலா கொண்டு போவாங்க. ஆனா இந்த படத்தோட டைரக்டர் எப்படி வச்சிருக்காருன்னா, D3, D2, D1 சொல்லிட்டு ரிவர்ஸ்ல கொண்டு போறாரு. ஸோ இந்த இமேகா நோடிகள் ராட்சசம் படம் பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும், பாருங்க. ஒரு கேஸ்ல சில எவிடன்ஸ் கிடைக்கிறது காமன் தான், ஆனா எல்லா கேஸ்லயும் ஒரே மாதிரியான எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா